நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளம்பாக்கம் கிராமத்தில் உள்ள தேவாலயத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிக்க முயல்வதாக பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் தேவாலயத்தை போலி ஆவணம் மூலம் அபகரிக்க முயல்வதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூரில் உள்ள குயவன்குளம் கண்மாயை ஆக்கிரமித்து வளர்த்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கண்மாயை தூர்வாரக் கோரி பலமுறை மனு அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே உள்ள சிங்காடிவாக்கம் பகுதியில் எம்பி செல்வத்தின் உறவினரான நாகூர் என்பவர் நிலத்தின் வரைபடத்தில் உள்ள தவறை பயன்படுத்தி நிலத்தை அபகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமக்கு சொந்தமான நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு அருகே சோலார் புதூர் பகுதியில் டாஸ்மாக் கடையில் மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். லாக்கரை உடைக்க முடியாததால் ஏமாற்றத்துடன் கொள்ளையர்கள் திரும்பிச் சென்றனர். 73,000 ரூபாய் ரொக்கம் தப்பிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியில் ஆபாச படம் எடுத்து மிரட்டியதால் 17 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகம் முன் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரத்தில் உள்ள நிதி நிறுவனம் கடன் செலுத்தாத முதியவரை ஆட்களை வைத்து தாக்கி அவரின் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. காவல்துறையில் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் முதியவர் நிதி நிறுவனத்தின் முன்பு போராட்டம் நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொகுப்பு வீடுகளின் மேற்கூரை இடிந்து விழும் சம்பவங்கள் தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொகுப்பு வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை கிராமத்தில் உலக மீனவர் தின விழா வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படும் எனவும் இதில் திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளதாகவும் கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சிக் குழும இயக்குநர் நாகர்கோவிலில் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பொன்மணம்பட்டி கிராமத்தில் குடிநீர், சாலை, கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 30 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தின்திருப்பேரை பகுதியில் சாலையில் பாம்புகள் நடனமாடின. இதை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர். சிறிது நேரத்தில் அங்கிருந்து பாம்புகள் சென்றுவிட்டன.